Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மில்க் பவுடர் பர்ஃபி. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டிருக்கேன். கீ போட்டுட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் போட்டிருக்கேன். ரெண்டும் லைட்டாக பாயில் ஆகிற டைமில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா 4 இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகி எந்த விதமான கட்டியும் இருக்கக்கூடாது. கட்டியும் இல்லாமல் நல்லா அடிபிடிக்காமல் கிண்டிக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மில்க் பவுடர் பர்ஃபியோட கலர் வந்து மாற ஆரம்பிக்குங்க. அப்போ வந்து நீங்கள் இதில் சாஃப்ரான் போட்டுக்கலாம், கார்டமாம் பவுடர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாஃப்ரான் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாமல் ஒரு பதத்துக்கு வருங்க. இப்போ வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் கீ தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த பர்ஃபியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கிறேன். 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிங்கலாம். நம்மளோட சூப்பரான மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சடனாக யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்துட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.